बरटा 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 मुट्ट बरटा तरटा 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 सिंज दरटा मुट्ट बरटा मा मुट्ट बरटा कयाल सिंज मुट्ट बरटा वांगी तिंगे वांगे बरटा 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 कुत्तु बरटा तरटा 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 सिंज दरटा बरटा बरटा चापिड बरटा वांगे वांगे सापड़े वांगे अदकादाने काटीट इरके येनो पचकली चापड़ा रेडीया मुट्ट बरटा कयाल सिंज बरटा मुटाची ஓனர் கிட்ட நான் சொன்னத மட்ட சொல்லி வருவவள அப்ப நான் பேசிக்கிறேன். சரி சரி. என்ன ஒரு அருமையான வாசனை. லவக்கு லவக்கு என்று சாப்பிட போகிறேன். எப்படியோ ஓனர் வந்துரோ நமக்கு யாவரமும் நல்லா நடக்கும். பொரட்டாமா பொரட்டா பொரட்டாமா பொரட்டா சூடான சுவையான கொத்து பொரட்டா கொத்து பொரட்டா வாங்க குழந்தை கடைக்கு வாங்க. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஓனர் வீடு www.com. ஹாய் கஸ்டமர் வரவ கஸ்டமர் வரவ. நம்ம வேலை பாப்போம் நிறைய வாங்குனாலும் வாங்கிடுவவ. लेकिन நிறைய முட்டை வாங்கிட்டு போறோம் முட்டை நிறைய தான் இருக்கு அதனால தான் இலவசமா கொடுக்கலாம் குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்க ஓனர் உங்களுக்கு தான் காத்திட்டே இருந்தேன் அப்படியே வந்துட்டே எல்லாம் சீக்கிரமே எடு இருங்க ஓனர் 2 நிமிஷம் இருந்தே எல்லாம் போட்டு தந்துருவேன் என்னது போட்டு தெரியும் முட்டை எதுக்கு போட்டு தரணும் அப்படியே எடு நான் எடுத்து போறேன் என்னது அப்படியே வா ஓனர் கொத்து பொரட்ட ஓனர் அதல முட்டை ஊத்தி தாரேன் இப்ப பாத்துட்டே இருங்க உங்களுக்கு நான் எப்படி செஞ்சு தரேன் பச்சைக்கிளி முட்டை தானே இலவசமா தரதாக சொன்னா இவ கொத்து பொரட்டா முட்டை உடைச்சு ஊத்துவீங்க ஆமா இங்க பொரட்டா நிறைய வச்சிருக்கா என்ன இலவசமா இருக்கும் குழந்தை பச்சைக்கிளி முட்டை இலவசம் சொன்னா ஆமா ஓனர் முட்டை இலவசம் தான் நான் தான் உங்கட்ட சொல்ல சொல்லி சொல்லிவிட்டேன் அப்படியே அப்படினா எடு என்ன எடுக்கணும் ஓனர் முட்டை மா முட்டை இலவசம் முட்டை எடு ஓனர் முட்டை பொரட்டா வாங்குனா அதல முட்டை உடைச்சு ஊத்தி தான கிண்டுவேன் நீங்க பொரட்டாக்கு தான் காசு கொடுப்பீங்க முட்டை இலவசம் இல்ல அத தான் சொல்லிவிட்டேன் ஓனர் என்னது ஓனர் முட்டை ஊத்துனா கொத்து பொரட்டா ஓனர் அந்த கொத்து பொரட்டால முட்டை இலவசம் அத தான் சொல்லிவிட்டேன் எந்த கடையில போய் கொத்து பொரட்டா வாங்குனாலும் முட்டை போட்டு தான் தருவாவே ஓல இலவசம்னு ஒரு பேர் வேற வச்சிருக்கவங்க ஓனர் நான் முட்டை காசு வாங்க மாட்டேன் ஓனர் கொத்து பொரட்டா வாங்குனா முட்டை இலவசம் அத தான் சொல்லிருக்கேன் ஆமா அந்த கொத்து பொரட்டா எவ்வளவு ஒரு பிளேட் கொத்து பொரட்டா வெறும் 80 ரூபாய் ஓனர் ஏய் அம்மா அநியாயமா வலத வித்துட்டு இருக்க. இதுல எங்க இலவசம் இருக்கு? இருக்கு ஓனர். மத்த கடையில போய் கொத்து பொரட்டா வாங்குனா 100 ரூபாய் 150 ரூபாய் வாங்குறவன். என் கடையில பாருங்க வெறும் 80 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்கேன். ஒரு முட்டை விலை என்ன 6 ரூபாய். நீங்களே கணக்கு போட்டு பாருங்க ஓனர். நான் எல்லா கடையை விட ரொம்ப கம்மியா தான் விலை வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். பா வாசம் என்ன சூப்பரா இருக்கு. முட்டை பொரட்டானே எனக்கும் பிடிக்கும் என் பிள்ளைக்கும் ரொம்ப பிடிக்குமே. இவ கையால செய்து ரொம்ப ருசியா இருக்கும். ये पिल्लेले नले विरंभी चाबडो आना मुट्टे ने चलीले नमले वर வச்சிருக்கா இங்க வந்து கேட்ட பொரட்டால போடி முட்டை இலவசமா நல்ல ஏமாத்து வேலையா தான் இருக்கு என்ன ஓனர் எத்தனை பொரட்டா போடலாம் முட்டை இலவசம் சொல்லி நீ ஏமாத்தி வர வச்சியோ ஓனர் இப்பேயும் சொல்லி மூணு முட்டை போடுக்க இலவசமா நல்ல யோசி பாருங்க முட்டை இலவசம் தானே வெறும் 80 ரூபாய் அந்த கொத்து பொரட்டா வாங்கி சாப்பிட்டு பாருங்க என்ன கூட 10 ரூபாய் தரணும்னு சொல்லுவியே இருந்தாலும் ரொம்ப அநியாய வேலையா தான் இருக்கு முட்டை இலவசம் சொல்லியவே ஒரு 50 ரூபாய்க்கு போட்டு கொடுக்க வேண்டியதானே ஓனர் கட்டுப்படியாவது ஓனர் மனுஷங்க பேசிட்டே இருக்கே காதுலயே வாங்குறது இல்ல ஓனர் வேலை செஞ்சிட்டு இருக்கே இல்ல சும்மாவே இருக்கே சரி உங்களுக்கு எத்தனை குத்து போட்டா போடணும் எங்க வீட்ல எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு பாடு அப்புறம் பச்சைக்கிளி வாங்குனாக்க உங்கட்ட தான் காசு வாங்க சொன்ன ஓனர் ஆமா யார் வாங்குனாலும் என் தலையிலே தூக்கி போடு அவ அப்படி தான் சொல்லிட்டு போறா ஓனர் அப்புறம் எங்க டாடிக்கு ஒரு கொத்து போட்டா குடுத்துறீங்க அதுக்கும் காசு குடுத்துருங்க ஓனர் ஏ நீ சாப்பிடுறத விட்டுட்ட அதுக்கு சேத்து போட்டுக்க ம் சரி ஓனர் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு இங்க பார் எங்க வீட்ல யார் யார் குடுக்குறியோ அதுக்கு மட்டும் தான் நான் காசு தருவேன் பச்சைக்கிளிக்கு கொடுத்தா பச்சைக்கிளிட்ட போய் ரூபா வாங்கிக்க ஓனர் உங்கள நம்பி தான் நான் உங்களுக்கு குடுத்துர்க்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது டக்க டக்கனு போட்டு பாசல் கட்டி 5 பாசல் போதம் ஓனர் வீட்டு பக்கத்துல முட்டை போறட்டா அண்ணா தட்டக்கல்ல மட்டும் வரட்டா ஓனர் வீட்டு ரோட்டு மேல முட்டை போறட்டா அண்ணா தட்டக்கல்ல மட்டும் போறட்டா டா
பாட்டன் ஜெர்ல ஒரு ஜெயிக்கே ஜெரியல. ஆமா அவன் கூட இருந்தவன் இல்லலங்க. அவங்க எல்லாரும் பண்ணாட்டிய பாத்திட்டு இருக்காங்க வண்ணே. என்னது? அதா வண்ணே அவங்க எல்லாரும் பண்ணாட்டிய பாத்திட்டு இருக்கானுங்க. கேவலம் கேவலம் பெரும் கேவலம். ஒருத்தன் பண்ணாட்டி அவன் பாத்துக்க மாட்டானா? எல்லாம் சேர்ந்து எதுக்கு பார்க்கணும்? வண்ணே நாங்க யாரா இருந்தாலும் நல்லா பாத்துக்குவோம் வண்ணே. நீங்க வந்தாலும் உங்களே நல்லா பாத்துக்குவோம். சே நீங்க எல்லாம் பார்க்க லட்சணங்க தெரியுதே. பேதி ஏற்பான சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. என்னக்கு இந்த விஷயத்தை கேட்டனா அன்னையில இருந்து சுத்தமா பிடிக்கவில்ல. வண்ணே எனக்கு பண்டாட்டி இல்ல. அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்ல வண்ணே நானே பண்ணிக்கிடுவேன். சரி இப்ப எதுக்குங்க வந்த? பரட்டா வாங்க வந்த வண்ணே. என்ன எத்தனை பரட்டா வேணும்னே? எங்களுக்கு நாலு பரட்டா. பொண்டாட்டிக்கு அஞ்சு பரட்டா. என்னது பொண்டாட்டிக்கு அஞ்சு பரட்டாயா? என்ன அப்படின்னா ஒன்பது பரட்டா வேணே. இல்ல மொத்தம் அஞ்சு. என்ன நாலு அஞ்சு ஒன்பது தானே? நீங்க எதுக்கு அஞ்சுன்னு சொல்றீங்க? எங்களுக்கு நாலு பொண்டாட்டிக்கு ஒண்ணு மொத்தம் அஞ்சு. சோ சோரிக்கானே. சரி நேல உட்காருங்க. பொண்டாட்டிக்கு உங்களுக்கு சேர்த்து அஞ்சு கட்டி தரேன். இவா இவனுக்கு மேல பேதி எடுப்பா. எனக்கு முதல்ல அஞ்சு பரட்டா கட்டி தரேன். சரி ஓனர். ஓனர் எனக்கு அஞ்சு தான். நான் முதல்ல வாங்கிக்கிறேன். பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா. காத்துக்கிட்டு இருந்தா இருந்துட்டு போறா. நான் வாங்கின பரதான் யாரா இருந்தாலும் வாங்கணும். நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இருக்காது. அவன் பொண்டாட்டியா இல்ல உன் பொண்டாட்டியா? இல்ல அவன் பொண்டாட்டியா? ஆளாளுக்கு உரிமை கொண்டாட்டி தெரியுறியே. அந்த பேதி ஏற்பாளுக்கு பேர் இல்லையோ? இருக்கு வண்ணர். என்ன பேரு? அந்த பையனை பேர் சொல்லி கூட வேண்டியது. என்ன பொண்டாட்டி? அத சொல்லி கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது வண்ணர். அப்படி என்ன பேரு? ஜெகன் மோகினி வண்ணர். என்னது ஜெகன் மோகினியா? நானும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். பேச்சில் ஒண்ணும் சரியில்லையே. ஜெகன் மோகினி யாரா பேர் வைப்பாவளோ? இதெல்லாம் ஒரு பேர பையனை பேரு. ஜெகன் மோகினி யார் பேர் வைப்பா? பேய்க்குதான் வைப்பாவ. எங்க குடும்பத்துல இப்படிதான் பேர் வைப்போம். என்ன குடும்பமா கன்றாவியா? இந்த மாதிரிலாம் பேர் சொல்லி கூடாம அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டு பழகு. அக்கா தங்கச்சின்னு எப்படி கூப்பிட முடியும் வண்ணர்? அதே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட முடியும். ஷோ கடவுளே. என்னை பரட்டா கட்டிட்டேன். பொண்டாட்டிக்கு சேர்த்து அஞ்சு கட்டிட்டியா? ஆ கட்டிட்டேனே. விளக்க ரொம்ப அவசியம். அஞ்சு பரட்டா எவ்வளவு கலந்த? என்னை 400 ரூபா. வெறும் 400 தானா? 500 ரூபாயை தருவேன். நீட்டுக்கு போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன். சரி நேன் தாங்க. வண்ணர்க்கு சீக்கிரமா பரட்டாவை கட்டி கொடுமா பாவோ வண்ணர். ஆ சரி நேன் கட்டிட்டேன் வீழ்க்கும். வண்ணர் நான் பரட்டா சாப்பிட போறேன். நீங்களும் சாப்பிடுங்க. தெரியும் தெரியும் யாரும் சொல்லாண்டா. இந்த மாசமே வீட்டை காலி பண்ணி ஆகணும். அத பத்தி அப்புறமா தனியா பேசுவோம். வரே வண்ணர். வர வர இந்த மொட்டை சரியில்லையே. நீ என்ன முடிச்சுட்டே நிக்க இருக்கு? பொருட்டாவை எனக்கு மாதிரி கட்டிதானே அவனுக்கு கட்டி கொடுத்துருக்கா. சீக்கிரம் கட்டி தோல நான் போட்டு. சரி ஓனர். எதுக்கு அவரை பார்த்தா அப்படி டென்ஷன் ஆவறிய நீங்க? அந்த அண்ணே ரொம்ப நல்லவர் ஓனர். ஆமா அண்ணே பெரிய அண்ணே. உன் கூட பிறந்தார். அந்த மீன்காரி தான் அண்ணேன்னு சொல்லி தெரியாம பார்த்தா நீனுமா? ஆமா ஓனர். அவர் பெரியவர்ல அண்ணேன்னு தான் சொல்லணும். நீங்க வயசானவிய அதனால வா போனி கூடுவிய. ஆமா அந்த மீன்காரிய விட நான் வயசாயிட்டேன். போய் மூடிட்டு பொரட்டா கட்டிதா. பொரட்டக்காரமா? என்னது பொரட்டக்காரமாவா? ஆமா பொரட்டா தானே விக்கிறீங்க. பொரட்டக்காரமா தான் கூப்பிட முடியும். எனக்கு மூணு கொத்து பரோட்டா வேணும். அவ்வளவு பெரிய வயிறா? நான் போடுற கொத்து பரோட்டா ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். அதான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல பரோட்டாக்காரமா, என் மாமனாரு பொண்டாட்டி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் எது செஞ்சாலும் செய்வேன். ஓஹோ இப்படி போய்கிட்டு இருக்கோ. இவனும் சரி வர மாட்டான். தம்பி அப்படியே எங்க குடும்பத்துக்கு சேர்த்து வாங்கிருங்களா. நான் உங்க ஹவுஸ் ஓனர். எங்களுக்கு சேர்த்து வாங்கி தரலாம்ல? அப்படியா ஓனர்? உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டா போச்சு. உங்களுக்கு எத்தனை பரோட்டா வாங்கணும்? எங்க குடும்பத்துக்கு ஒரு 6 போதும் ஓனர். இப்பதானே 5ன்னு சொன்னியே. ஏ தம்பி தானே வாங்கியாரு, அதனால ஒண்ணு எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் அநியாயம் ஓனர். இதெல்லாம் ஒண்ணு அநியாயம் இல்ல. நீ விக்கிறது அநியாய விலையா இருக்கு. பரோட்டா கடைக்காரமா, எங்க ஓனர்க்கு சேர்த்து மொத்தம் 9 கொத்து பரோட்டா கேட்டுங்க. சீக்கிரம் குயிக்கா கட்டி தாங்க. என் பொண்டாட்டி பசி தாங்க மாட்டா. கல்யாணம் முடியலன்னு சொன்னியே, எப்படி பொண்டாட்டி வந்தா? ஓனர் என்ன இதெல்லாம்? அன்னைக்கு என்னமா இவர் பேச்சாளர்னு சொன்னியே, இன்னைக்கு பாருங்க பொண்டாட்டி இருக்கு மாமனார் இருக்காருன்னு சொல்லியாரு. ஓனர் அது வந்து முன்னாள் பொண்டாட்டி முன்னாள் மாமனார். அவங்க ஞாபகார்த்தமா வாங்கி நான் யாருக்காவது கொடுத்துருவேன் ஓனர். நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அப்படியே தம்பி, இது நல்ல விஷயம் தான். நீங்க வேற யார்ட்டையும் கொடுக்கணும், எனக்கே தந்துருங்க, நானே வாங்கிட்டு போறேன். பரோட்டா கடைக்காரம்மா சீக்கிரமா கட்டி தாங்க, நேரம் ஆகுது. கட்டி தந்து தொலைக்கேன்.